ஃபில்மின் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் பாப்புலர் ஹீரோயின்கள் ஒருவராக வருபவர் ராஷிகண்ணா. ராஷிகண்ணா அவங்களுடைய கிரியரை முதன் முதல்ல ஆரம்பிச்சது ஹிந்தி திரையுலகில் தான். ஹிந்தியில் முதல் படமாக அமைந்தது மெட்ராஸ் கஃபே. அதுக்கப்புறமா தெலுங்கில் மனம் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோலில் வளம் வந்தாங்க ராஷிகண்ணா. மனம் படத்துக்கு அப்புறமா ஜோரு, ஜில், சிவம், பெங்கால் டைகர், ஹைப்பர், ஆக்சிஜன், டச் சேசி சூடு அப்படின்னு அடுத்தடுத்து சில தெலுங்கு படங்களில் ஹீரோயினாக கலக்குனாங்க. தமிழ்ல ராஷிகண்ணாவுக்கு முதல் படமே அதர்வாக்கு ஜோடியா அமைஞ்சது. அதுதான் இமை காணொலிகள். இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா நடிகை ராஷிகண்ணாவுக்கு அடிச்சது ஜாக்பாட் தான். அடுத்தடுத்ததான் அவங்களுடைய காட்சி டைரியில அடங்கமறு, அயோக்யா, சங்க தமிழன், துக்ளக் தர்பார், அரண்மனை த்ரீ, திருச்சிற்றம்பலம்னு தமிழ் படங்கள் வந்து குவிய ஆரம்பிச்சது. இப்போ ராஷிகண்ணா நடிப்புல தமிழ்ல சர்தார், மேதாவி, சைதன்யா காபச்சா, ஹிந்தியில யோதா அப்படின்னு நான்கு படங்கள் லயனமைப்புல இருக்கு. ராஷிகண்ணாவோட கரியர்ல மிக முக்கியமான படம் அயோக்யா. இதுல ஹீரோவா விஷால் நடிக்க அறிமுக இயக்குனர் வெங்கட் மோகன் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. மேலும் மிக முக்கியமான ரோல்கள்ல பார்த்திபன், கே எஸ் ரவிக்குமார், பூஜா தேவரியா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்காக ராஷிகண்ணா 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினதா தகவல் கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.